ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. உங்களையும் உங்கள் வீட்டாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கூடியிருக்கின்ற நாம் இன்று ஆண்டவர் சோதிக்கப்படுகிறார் என்ற நிகழ்வை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். சாத்தான் ஆண்டவரை சோதித்தான். இந்த நிகழ்வை மார்க் நற்செய்தியாளர் மிக சுருக்கமாக மற்ற நற்செய்தியாளர்களைப் போல கொடுக்காமல் மிக மிக சுருக்கமாக ஆண்டவருடைய இந்த சோதனையை நமக்கு தருகிறார். இந்த இறைவாக்கில் பார்த்தோமேயானால் சாத்தான் இயேசுவை சோதிக்கின்றான். எதற்காக சாத்தான் கடவுளை சோதிக்க வேண்டும், இயேசுவை சோதிக்க வேண்டும்? அவனுடைய அரசு இந்த உலகத்தில் முடிய போகிறது என்பதை தெரிந்து கொண்டு இயேசு அவனுடைய அரசை முடிக்க கூடாது என்பதற்காக இயேசுவை சோதிக்கிறான். மிகவும் குறிப்பாக இயேசு சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதை சொல்லி இயேசுவை சோதிக்கிறான். சிலுவை சாவு என்பது மிகவும் கஷ்டமானது, கடினமானது, அதை நீர் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சோதனைகளை கொடுக்கிறான் சாத்தான். அதற்கு மாறாக சாத்தான் என்னென்ன சொல்லுகிறான்? உலக பொருட்களையும் உலக அரசுகளையும் அரசியல் சக்திகளையும் இறுதியாக அவருடைய உண்மையான கடவுள் தன்மையையுமே அவன் காட்டி சோதிக்கிறான். அவன் சோதித்து எப்படியாவது தன்னுடைய அரசை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் அவனால் முடியவில்லை. இயேசுவினுடைய சாவும் அவருடைய சிலுவை சாவு அவருடைய உயிர்ப்பு சாத்தான் இந்த உலகத்தின் மீது இருந்த தன்னுடைய ஆட்சியை சுத்தமாக முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்த உலகத்தின் மீது மனிதர்கள் மீதும் அவன் கொண்டிருந்த சக்தி முழுமையாக அழிக்கப்பட்டது. இன்றும் ஆண்டவர் நம்மோடு நிற்கிறார். நாம் சோதிக்கப்படுகின்ற போது நமக்காக உதவி செய்ய அவர் இருக்கிறார். ஒரு மனிதனுடைய உடலில் எத்தனை விதமான துன்பங்கள் வரும் என்பதை இயேசு அனுபவித்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய மனதில் எத்தனை விதமான சோதனைகள் வரும் என்பதையும் அவர் அனுபவித்திருக்கிறார். எனவே நம்மை ஆழ்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நாம் படுப்பதும் எழுவதும் அவருக்கு தெரியும். நம்முடைய செயல்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எனவே நம்மை ஆய்ந்து அறிந்து நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார். இயேசுவையே தன்னுடைய பணியை செய்யவிடாமல் அவருடைய மீட்பை மனிதர்களுக்கு கொடுக்காமல் அவரை சோதிக்கிறான் என்றால் சாத்தான் நம்மை எந்த அளவிற்கு அவருடைய அருளையும் மீட்பையும் தொடக்கூடாது, தொடுகின்ற அளவில் நம் நிற்கக்கூடாது என்பதை நினைத்து எத்தனை விதமாக சாத்தான் நம்மை சோதிப்பான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே சாத்தான் நம்மை சோதிக்கிறான் என்றால் கடவுளிடம் செல்லக்கூடாது என்று நம்மை சோதிக்கிறான். கடவுள் அருகில் நாம் இருந்துவிடக்கூடாது என்று நினைத்து நமக்கு சோதனைக்கு தருகிறான். புனித ஆறாம் சின்னப்பர் கூறுகின்ற போது இந்த சாத்தான் எப்பொழுதும் சோதனை கொடுப்பவன். அவன் எப்பொழுதும் ஆரம்பத்திலிருந்தே அவன் சோதனை கொடுக்கிறவன். இன்றும் கருப்பு நிறத்தில், அழுக்கான நிறத்தில் மனிதரிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்றும் தன்னுடைய கொடுமையான கண்மூடித்தனமான
திட்டங்களை வைத்து கொண்டு மனிதர்களை வீழ்த்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். புனித பேதுரு தன்னுடைய கடிதத்தில் சொல்லுகின்ற போது, 1 பேதுரு 5:8 சொல்லுகின்ற போது, கர்ச்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று அவன் காத்து கொண்டிருக்கிறான். எழுந்து நில், துணிவு கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புனித யோவான் சொல்லுகின்ற போது, அவன் ஆரம்பத்திலிருந்தே பொய்யன், அவன் பொய்களினுடைய தந்தை என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் சாத்தான் நம்மை சோதித்துக் கொண்டே இருக்கிறான். பல நேரங்களில் கடவுளை சந்திக்க விடாமல் நம்மை சோதிக்கிறான். நல்லவைகளை செய்யாமல், கடவுளுடைய திட்டங்களை நோக்கி செல்லாமல், நம்முடைய ஆன்மீக காரியங்களை செய்ய விடாமல் அவன் தெளிவாக நம்மை தடுக்கிறான். அவ்வாறு அவன் தடுக்கின்ற போது, நாம் பாவம் செய்வதற்கு முன்பாக சாத்தானும் இயேசுவும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பாவம் செய்வதற்கு முன்பாக சாத்தான் நமக்கு சொல்லுகிறான், பரவாயில்லை, எல்லாரும் செய்கிறார்கள், நீ செய்ய போகிறாய், இதில் என்ன பெரிய விஷயம் இருக்க போகிறது, எல்லாரும் எல்லா பாவத்தையும் செய்து கொண்டு சாதாரணமாக தான் இருக்கிறார்கள், நீயும் செய், அதனால் ஒன்று பெரிய தவறு ஏற்பட போவதில்லை என்று சொல்லுவான். ஆனால் இயேசு என்று சொல்லுவார், மகனே செய்யாதே, இந்த பாவத்தை செய்யாதே, இது கடவுளுக்கும் உமக்கும் உன் அயலானுக்கும் எதிரான பாவம், செய்யாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆனால் பாவம் செய்த பிறகு சாத்தான் என்ன சொல்வான், ஐயோ நீ பெரிய பாவத்தை கட்டி கொண்டாய், உனக்கு மன்னிப்பே கிடையாது, நீ கடவுளிடம் போகவே முடியாது என்று நம்மிடையே ஏராளமான குற்றப்பழி உணர்வுகளை உருவாக்குவான். ஆனால் ஆண்டவர் தூரத்தில் நின்று நம்மிடம் சொல்லுவார், மகனே கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நொறுங்கிய உள்ளத்தோடு என்னிடம் வா, உன்னை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் துணிந்து நிற்கிறோம் என்றால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், விழுவோம் என்றால், விழுகிறோம் என்றால் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கதறுவோம். ஆண்டவர் நம்மை கையை பிடித்து நம்மை தூக்குவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற பரமதந்தையே, மை போற்றுகிறோம், மை புகழ்கிறோம், மை ஆராதிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்ட நாங்கள் உம்மோடு நாங்கள் வாழ்நாளெல்லாம் இருக்க எங்களுக்கு வரம் தாரும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிந்திக்கின்ற ஒவ்வொரு நாழிகையிலும் பிரச்சனைகளிலும் ஆண்டவரே தீயவன் எங்களை தாக்கிக் கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் எங்களை தாக்குகிறான். நாங்கள் உம்மிடம் வர விடாமல் தினம் தினம் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை தாக்குகிறான். அவன் தாக்குகிறான் என்பதை ஒவ்வொரு நாங்களும் அறிந்து கொள்ளவும், ஜபத்தின் வழியாகவும் பல்வேறு பக்தி முயற்சிகள் வழியாகவும் உம்மிடையே நாங்கள் நிலைத்து நிற்கவும் மகிழ்ந்திருக்கவும் எங்களுக்கு அளித்தார். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.